சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸின் அழகான அற்புதமான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம வீட்டு பிள்ளையில அழுணும், ஐயோ அண்ணே அண்ணே அப்படின்ட்டு, இவர்ல என்ன முட்டி விடுதா அப்படின்னு சொல்லிட்டு, யோ ஏன் பண்ற விஜய் தேவரகொண்டா கூட அவர் எப்படி தெரியுமாங்க, ரொம்ப கூல். சுவர்ணா தான் கூப்பிடுவாரு, ஐஷுனே கூப்பிட்டதே கிடையாது. அந்த சுவர்ணா ராவே சுவர்ணா ஏந்தே வாவண்ணாவா சுவர்ணா, அந்த வடச்சனையில நான் பேசின டைலாகுக்கு வேற யாராவது இருந்தா இங்கதான் நான் நிக்கிறேன். அங்க வெற்றி சார் இருக்கிறாரு. சார் என்ன சார் சீன், ஒண்ணுமே உனக்கு தெரிஞ்ச கெட்ட வாட்டில தான் திட்டு அப்படின்னாரு, ஆக்ஷன் அப்படின்னாரு, திரும்பி வெச்சு செஞ்சேன் போயிட்டாரு வெற்றி சார். அந்த கெட்ட வார்த்தையில செலக்ட் ஆன ஒரே ஒரு ஹீரோயின் நான் மட்டும்தான். எனக்கு கதை சொல்லுங்களேன், தப்பா நினைச்சுக்காம நீங்க உங்களுக்கு எதுக்குங்க நான் கதை சொல்லி, உங்க டைமும் வேஸ்ட் என் டைமும் வேஸ்ட். ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கட்டும் என்ன, ஒரு சின்ன ஸ்டாரா இருக்கட்டும், ஒரு பீக்ல கூட்டு போய் டக 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 ஒரு நாலு படம் ஃப்ளாப் ஆகும். ஐ அம் கன்வின்சிங் மை செல்ஃப், ஐ ஷூ இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, எல்லா படமே வந்து சூப்பர் ஹிட் ஆகாது, சூப்பர் ஸ்டாருக்கே அது நடக்காது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் வழங்கும் மணி தீபா வித் அர்ச்சனா, பெண்களின் உலகம் அறியும் ஒரு நிகழ்ச்சி. வருஷம் ஆரம்பிச்சோம், உடனே வர மொதல் பண்டிகை பொங்கல். அந்த மொதல் சந்தோஷத்தை சூப்பர் சரவணா ஸ்டோர் ஆடைகளோடையும் நகையோடையும் கொண்டாடலாம். வணக்கம் என வெரி வெரி வார்ம் வெல்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது மணி தீபா வித் அர்ச்சனா. மணி தீபா அப்படின்றது இப்போ ஒரு டைட்டிலாக இல்லாம ஒரு இமோஷனாக மாறி இருக்கு. அதற்கு பின்னாடி இருக்கும் மிக முக்கியமான காரணம், இந்த நிகழ்ச்சியில் வந்து உட்கார்ந்த ஒவ்வொரு செலிபிரிட்டியும், அது மட்டும் இல்லாமல் இதற்கு நீங்கள் கொடுத்த ஊக்கமும் சப்போர்ட்டுக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. அந்த வகையில் இன்னைக்கு சினி உலகம் உடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வரப்போகிற செலிபிரிட்டியும் ட்ரூலி ஒரு ஸ்பெஷல் செலிபிரிட்டி அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, எடுக்கக்கூடிய முடிவுகளை ரொம்ப போல்டாக யூஸ்வலான பேட்டர்னில் எடுக்காமல் இது என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்துடலான்ற ஒரு தைரியம் கொண்ட ஒரு பெண்மணி. இன்னைக்கு ரொம்ப ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்ட்ஸ் வரும்பொழுது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சாய்ஸஸ் அந்த திரைப்படத்துக்கு ஒரு ஹீரோயினாக இவங்கள தான் அவங்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய தி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, தி எக்ஸ்ட்ரீம்லி வைவிஷஸ், தி சூப்பர் பப்ளி அண்ட் எவர் வெர்சடைல் ஐஸ்வர்யா ராஜேஷை இன்னைக்கு வெல்கம் பண்ண போகிறோம் ஆன் மணி தீபா வித் அர்ச்சனா. எனக்கு தெரியல, நீங்க சொன்னது கொண்டாடுற ஒரு முகமா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பெண்ணாக நீங்க சந்தித்த வெற்றி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கான அந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் அதிகமாக இருந்திருக்கும். அது சில இடங்கள்ல ஸ்பீட் பிரேக்கரா இருந்திருக்கலாம், சில இடங்கள்ல வந்து படியாக இருந்திருக்கலாம், அதுல கல்லு முள்ளு எல்லாமே இருந்திருக்கலாம். ஸோ நீங்க கடந்து வந்த இந்த பாதையில நீங்க திரும்பி பார்க்கும்போது என்ன இந்த படியெல்லாம் நம்ம அசால்ட்டா வந்துட்டோப்பா அப்படின்னா எந்தெந்த படிகளை சொல்வீங்க? அசால்ட்டா எதுவுமே கிடையாது ஆக்சுவலா, அது எனக்குன்னு இல்லை, ஜென்ரலாகவே எல்லாருக்குமே ஈஸியா ஒரு விஷயம் நடக்குதுன்னா தே வெரி லக்கி, தே வெரி பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில பேர்லாம் நான் பார்க்கும்போது ஈஸியா ஒரு விஷயம் நடந்துடும், ஈஸியா தில் மேக் லாட் ஆஃப் மணி அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வச்சா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 15 டேஸ் கால் ஷீட்ல இவ்வளவு காசு கொடுத்தாலும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ பட் தட்ஸ் வெரி ரேர். ஒரு ஒரு லைஃப்பில் நம்ம எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்போது சில விஷயங்கள் ஈஸியாக நடக்கலாம். பட் ஐ திங்க் பிகினிங் ஆஃப் த கரியர்லேருந்து எனக்கு இந்த ஒரு ஜேர்னியில் வந்து எல்லாமே ஒரு லேர்னிங் லேர்னிங்காக தான் இருந்தது. ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் தரைக்குறைவாக பேசுவாங்க, கொஞ்சம் விதத்தில் நம்ம உயர்ந்து பேசுவாங்க. அப்போ அது எல்லாமே வந்து ஒரு இடத்துல இப்படி பேசுனாங்க, ஒரு இடத்துல இப்படி பேசுனாங்கன்னா தட் இஸ் ஹவு இட் இஸ் லைஃப்பில். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறது எனக்கு ஒரு ஒரு ப்ராசஸாக எனக்கு தெரியுது.
நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குது வாழ்க்கையில். எனக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்ல முடியல, பட் ஐ என்ஜாய் த ப்ராசஸ்ன்னு சொல்லுவேன். அது தடங்களாக இருந்தாலும் அதை நீங்க ஒரு லேர்னிங் என்ஜாயபிள் ப்ராசஸாக தான் பார்க்க. ஆமாம், அது ஏன்னா இனிஷியலாக வந்து என்னடா இது எதுவுமே நம்மளுக்கு கரெக்டாகவே நடக்க மாட்டேங்குது. தேர்ஸ் அ பீரியட், எல்லாருக்குமே ஒரு டவுன்ஃபால் பீரியட் இருக்கும். செம்ம ஒரு பயங்கரமாக ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கட்டும் இல்லைனா ஒரு சின்ன ஸ்டாராக இருக்கட்டும், ஒரு பீக்கில் கூட்டு போய் தகடகடகடகடன்னு ஒரு நாலு படம் ஃப்ளாப் ஆகும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு படம் நம்மளை தூக்கி விடும். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆர் சின்சியாரிட்டி அண்ட் ஒர்க் தான். நம்ம அதையும் வந்தேன் போச்சு என்ன பெரிய அப்படின்ற மாதிரி நினச்சோன்னா இட் வில் நாட் ஹேப்பன். யூ ஸ்டில் ஹாவ் டு புட் இன் யுவர் எஃபர்ட்ஸ். ஏதாவது ஒன்று அந்த ஒரு வெறி இருக்கும்ல, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே அப்படின்னு இருக்கும். பிளான் பீன் ஒன்று ரிலீஸ் ஆச்சு சோனி லெவலில். அப்போது அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டே எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அன்றைக்கி நான் ஷூட் போயிட்டுருந்தேன், டிரைவர் ஜெம்னா படம் ஒன்று பண்ணும்போது ஷூட் போயிட்டுருந்தேன். ஐ எம் கன்வின்சிங் மை செல்ஃப் ஐ ஷூ இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, எல்லா படமே வந்து சூப்பர் ஹிட் ஆகாது, சூப்பர் ஸ்டாருக்கே அது நடக்காது. ஐ வாஸ் பொலம்பிஃபைங் ஆக்சுவலி. எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஐ வாஸ் டெலிங் மை ஃப்ரெண்ட்ஸ் யோ படம் ஓடல போச்சு. பட் தி நெக்ஸ்ட் டே எவ்ரிதிங் சேஞ்ச்ட், யூனோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வரும்போது. அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ நேற்று இவ்வளோ புலம்புன, அடுத்த நாள் அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஐ திங்க் அதுதான் உங்களுடைய அந்த ஜேர்னியை ரொம்ப கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுது இல்லையா. சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியரை ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாங்கன்னா இட் வோன்ட் ட்ரபிள் யூ ஸோ மச். ஐ திங்க் நீங்கள் அதை கான்ஷியஸாக பண்ணியிருக்கீங்க. ஃபெயிலியர் வரும்பொழுதும் அதை ரொம்ப உங்களை மனசை பாதிக்க விடலை, சக்ஸஸ் வரும்பொழுதும் அதுக்குன்னு தலைக்கால புரியாமல் ஆடவும் இல்லை. யூ ஆல்வேஸ் ஹேட் திஸ் வெரி பேலன்ஸ். அது உங்களுடைய பேலன்ஸான முகத்துலையும் உங்களுடைய அந்த ஒரு காம்னஸ்லேயே தெரியுது. ஒரு எப்பவுமே பேலன்ஸ்டு வியூ தான் வச்சுருக்கீங்க டுவர்ட்ஸ் எவ்ரி திங். பல விருதுகள் நீங்கள் வாங்கும் செரமனிஸில் நான் இருந்திருக்கேன். யூ ஆல்வேஸ் கேரிட் அ வெரி காம் சார்ம் அபவுட் யூ. இந்த காம்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே இருந்து வந்தது? ஐயோ நான் காமே இல்லை, பயங்கரம் ஒரு யாரும் பக்கத்திலே போக கூடாது. இஃப் யூ அந்த ரெண்டு நிமிஷத்துல காலி, பட் யூ ஹேவ் அன் அதர் சைட் ஆஃப் மீ. ஐ எம் வெரி, அஃப் கோர்ஸ் ஐ எம் அ வெரி காம் அண்ட் கம்போஸ்ட் பர்சன், பட் ஐ எம் அ வெரி வெரி ஃபன்னி பர்சன். பயங்கர காமெடி ஹியூமர் சென்ஸ்ல எனக்கு பயங்கரமாக இருக்கும். டார்க் காமெடின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு. படத்தில் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. யா ஐ எம் ஆக்சுவலி அ மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங்னு சொல்லலாம். ஃபேன்டாஸ்டிக். நிறைய ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் எடுக்கிறீங்க. ஆக்சுவலி சக்ஸஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம உட்காந்துட்டு போது ரொம்ப ஈஸியாக கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போகலாம், 10 நாள் 15 நாள் 20 நாள் அப்படின்ற ஒரு கால் ஷீட்டை கொடுக்குறோம், அதில் நம்ம ஜாலியாக சம்பாரிச்சிட்டு போகலாமே அப்படின்ற விஷயங்கள் இல்லாமல் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் எடுக்கிறது இஸ் த ஹார்டர் ரைட் தென் த ஈஸியர் ராங். கரெக்ட். ஸோ அதை நீங்கள் எடுக்கிற தைரியம் எப்படி வருது உங்களுக்கு? தைரியம்னு தெரியல, பட் நான் காக்கா முட்டை படம் பண்ணும்போது அந்த அந்த அம்மா ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு செம்ம பயம். ஐ வாஸ் அபவுட் 21-22 இயர்ஸ் ஓல்டு. அப்போது ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவாக நடிக்கணும், அண்ட் இப்போவே நீ அம்மாவாக நடிச்சுனா என்ன பைத்தியக்காரத்தனம் இது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்புறம் அப்போது சைமன் டெனிஸாக எனக்கு ஒரு ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு ஒரு பாவடதாவணியெல்லாம் கட்டிக்கிட்டு ஜாலியாக லைக் யூனோ ஒரு ஒரு யூனோ டிப்பிக்கல் ஹீரோயினாக நடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த டைமில் கிடச்சிது ஒரு ஹீரோவோட. அப்போது இது சூஸ் பண்ணுமா இது சூஸ் பண்ணுமா அப்படின்றது எனக்கு பயங்கர ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. பட் தட் கதை வாஸ் ஸோ குட். ஒரு ஃபஸ்ட்டு டைரக்டர் மணிகண்டன் தான் எனக்கு ஃபுல் கதை நரேட் பண்ணது. ஓகே. ஏன்னா அப்போது நோபடி வில் சே ஆமாம்மா இந்த கேரக்டர் இது இந்த கேரக்டர், பிகாஸ் பிகினிங் ஆஃப் த கெரியரில் ஹீரோயின் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. ஸோ அவர் சொன்னார், ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட் வித் த ஸ்டோரி. பட் எனக்கு அந்த கன்ஃபியூஷன், இந்த சின்ன வயசுலேயே அம்மா பண்ணிட்டேன்னா தென் தி குணு கால் மீ ஒன்லி ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் அப்படின்னு. அப்புறம் விஜய் சேதுபதியோட நான் அந்த பணியான பத்மி படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி, டோன்ட் திங்க் லைக் தட், ஜஸ்ட் திங்க் லைக் அன் ஆக்டர். நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் மணிகண்டனோட ஒர்க் பண்ணிங்கன்னா, இஸ் அ வெரி குட் டிரெக்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னமோ அப்போது வெறும் ஒரு கட் ஃபீல், சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். அப்படி மணிகண்டன் சொன்னார், நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க, நாளைக்கு படம் ஓடலன்னு அப்புறம் என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது, அப்புறம் என்ன அம்மா ஆக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். தென் ஹீ டோல்ட் மீ ஒன் திங், ஐஸ்வர்யா நான் ஒரு விஷயம் மட்டும் நான் கேரண்டி பண்ணுறேன், இந்த படம் நீங்கள் பண்ணுறதுக்காக இல்லை, பட் இந்த படம் நீங்கள் கட் ஃபீலில் எடுத்திருக்கீங்க. ஐ ஹாவ் அ ஃபீலிங் தட் யூ வில் பி அ ஃபீமேல் சென்ட்ரிக்காக நீங்கள் நிறைய படங்கள் உங்களை காஸ்ட் பண்ணுவாங்க. ஐ ஹாவ் அ ஃபீலிங் தட் யூ கேன் ஹோல்ட் அ ஃபிலிம் அப்படின்னு காக்காமோட படம் முடிச்சிருக்க அப்புறம் சொன்னார். ஹி வாஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ ஆக்சுவலி ஐ மீன் அந்த மாதிரி ஒரு விஷனில் என்னை வந்து சொன்னது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு கனால வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அருண்ராஜா
என்னை தேடி வரல, நானாக தேடி போனேன் அருண் ராஜா கிட்ட. பிகாஸ் ஐ டோன்ட் நோ கிரிக்கெட், பட் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்தது, அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டே இருந்தது, கிரிக்கெட் பிளேயர்ஸாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு நான் அருண் ராஜா கிட்ட சொன்னேன். எனக்கு கதை சொல்லுங்களேன், தப்பாக நினச்சிக்காமண்ணா, ஏங்க உங்களுக்கு எதுக்குங்க நான் கதை சொல்லி, உங்கள் டைமும் வேஸ்ட்டு என் டைமும் வேஸ்ட்டு. வி ஆர் லுக்கிங் ஃபார் கிரிக்கெட்டர்ஸ், எனக்கு ட்ரெயின் பண்ணி கோச் பண்ணுறதுக்கு என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை. ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் யூ, பட் வி டோன்ட் ஹாவ் யூனோ, ஒரு கிரிக்கெட்டாக கற்றுக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் ஆகும், அது முடியாது அப்படின்னு சொன்னார். சார் சும்மா கதை சொல்லுங்கள் அப்படின்னா, ஸோ கதை கேட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். 1 வீக் கான்ட்ராக்ட் உங்களுக்கும் எனக்கும் வரணும், யூ டோன்ட் ஹாவ் டு காஸ்ட் மீ, ஐ வில் ட்ரை ஃபார் 1 வீக், நீங்கள் பாருங்கள், எனக்கு ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் என்னை கன்சிடர் பண்ணுங்கள், லைக் த லாஸ்ட் பர்சன் யூனோ, லைக் த சப்ஸ்டியூட் மாதிரி என்னை வச்சுக்கோங்க, யாருமே எல்லாம் குடு குடு ஓடி வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ ஹி வாஸ் லைக், நான் பண்ண நச்சுக்கு அவர் வந்து சரி வந்து தொலை அப்படின்னு ஒரு 1 வீக் கான்ட்ராக்ட் வச்சுருந்தோம். 1 வீக் மை பர்ஃபார்மன்ஸ், பட் சின்சியராக பண்ணேன், எனக்கு சொல்லி கொடுத்து சின்சியராக பண்ணேன், பட் எனக்கு பந்து வீச ஒன்றுமே வரல. இங்கேருந்து இங்கே போட்டோன்னா இங்கே தான் விழுந்தது பால், பிகாஸ் இட்ஸ் அ காக் பால், கரெக்ட், கிரிக்கெட் பால், இங்கே தான் விழுது, சுத்தமாக ஸ்டைல் வரல, ஒன்றுமே வரல, பிகாஸ் பவுலிங் இஸ் நாட் ஈஸி, பேட்டிங் விட பவுலிங் இஸ் வெரி வெரி டஃப், அதில் ஆஃப் ஸ்பின்னர் வேறு நான். அவர் வந்து 1 வீக் ஆயிடுச்சு அப்போ நான் சொன்னேன், தேங்க்யூ பாஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, பட் ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் கிரிக்கெட் ஃபார் 1 வீக், நீங்கள் வேறு யாராவது வச்சு போயிடுங்க, ஐ திங்க் தட்ஸ் த குட் திங், நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, நான் ஏதோ பைத்துக்கறி மாதிரி கிரிக்கெட் கற்றுக்கிறேன், அதை கற்றுக்கிறேன் அதை கற்றுக்கிறேன், நம்மளுக்கு வராததெல்லாம் பண்ணிக்கிட்டேன்னா, ஐ டோன்ட் நோ வாட் ஈ சட், நீங்கள் தான் கௌஷி அப்படின்ட்டார் அவர், என்னால் முடியாது, இட்ஸ் வெரி டஃப் ஃபார் மீ அப்படின்னு. இல்லை இல்லை, யூ வெரி சின்சியர், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதை நான் பார்த்தேன், எனக்கு அது போதும், சின்சியராக நீங்கள் பண்ணுறீங்கள, நீங்கள் கற்றுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணார். எனக்கு என்னென்னா, இந்த படம் எனக்கு கிடைச்சா இட் பி லைக் ஒரு பெரிய ஒரு ஒரு கனவு, கனா ஒரு என்னோடய கனவு பெருசாக இருக்கும், யூனோ டு ஓப்பன் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஒரு மார்க்கெட் ஆயிரம், பிகாஸ் இங்கே ஃபீமேல் சென்ட்ரிக்னா நயன்தாரா அவங்க தான் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஹர் ஐ திங்க் தே நாட் மெனி ஹீரோயின்ஸ் ஹுவர் ஐ எம் சேயிங் லைக் ஒரு ஒரு பயங்கரமாக ஒரு பெருசாக தியேட்டருக்கு கூட்டம் வந்து ஒரு ஸ்டாரோட படம் பார்க்குறது அப்படின்னா, ஐ திங்க் இட்ஸ் ஓன்லி 9. ஐ டோன்ட் நோ, ஐ தாட் ஓகே இந்த படம் எனக்கு கண்டிப்பாக அது ஒரு ஓப்பன் பண்ணும் அப்படின்ட்டு, தென் கனா பண்ணேன். ஸோ ஆஃப்டர் தட் ஐ டிட் காப்பே ரணசிங்கம், அப்படியே அப்படியே. ஆமாம், பட் நிறைய ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸில் உங்களை பார்க்கும்போது நிஜமாகவே தைரியம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக தான் உங்களை பார்க்குறோம். இண்டஸ்ட்ரியில் எண்ணிக்கையாக சொல்லுவாங்கல்ல, இவங்க ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் பண்ணாங்க அப்படின்னு, அந்த வகையில் ஹிஸ்ட்ரியில் யோர் நேம் வில் பி எச்ட் ஃபார் எவர். ஐ எம் சோ கிளாட், யூ சர்டன்லி வில் பி ஃபார் ஷோர். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், 1, 2, 3, 4 அத்தனையும் நடக்கும் இங்க போனா. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், நிறைய ஸ்டார்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, யூனோ, அண்ட் யூ ஹாவ் அந்த அந்த ஃபிலிமை தாண்டி உங்களுடைய ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப், உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப், எல்லாரு கூடயுமே இஸ் அ பிக் பாண்ட், ஒரு ஃபேமிலி பாண்ட். நிறைய இடங்களில் வந்து உங்களுடைய இன்ஸ்டாவாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், நீங்கள் ஒரு விஷயம் போட்டிங்கன்னா அதுக்கு கவுண்டர் அப்படின்ற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபன், ஒரு பாண்டிங் அப்படின்றது உங்களுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் இந்த கோஸ்டார் தாருமார் அப்படின்ற இந்த சுற்றில் 2 விஷயம் பண்ண போகிறோம். ஒன்று, அந்த ஸ்டாரோடைய ஒரு மேனரிசமை நீங்கள் நடிச்சு காட்ட போகிறீங்க. இன்னொன்று, அந்த ஸ்டாரோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, அவர்கிட்ட ஒரு ரொம்ப நல்ல விஷயம் இருக்குல்ல, பார்க்கும்பொழுது ரசிக்கும் கூடிய ஒரு விஷயம் இருக்கும், அந்த விஷயம் எங்கள் கூட ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ முதல்ல ஆரம்பிக்க போகிற ஸ்டார் வந்து வில் ஸ்டார்ட் வித் சிவகார்த்திகேயன். ஏன்னா எஸ்கே வந்து நீங்கள் ஒரு ப்ரொடியூசராகவும் பார்த்துருக்கீங்க, உங்களுடைய கோச்சாகவும் பார்த்துருக்கீங்க, ஆஸ் அ கோ ஆக்டராகவும் பார்த்துருக்கீங்க. அவர்கிட்ட ரொம்ப பிடித்த, நீங்கள் பார்த்து ரசிக்கிற ஒரு விஷயம்னா என்னென்னு சொல்கிறீங்க? அவர் வந்து ஆக்சுவலாக நான் வந்து டிவியில் இருக்கும்போது நானும் அவரும் ஒரு ஷோக்கு போயிடணும், ஐ டோன்ட் நோ எந்த ஊருன்னு தெரியல, ஏதோ ஒரு ஊர் தான், நான் டான்ஸ் ஆடினா அவர் மிமிக்ரி பண்ணாரு. அப்போ பார்த்த சிவாக்கும் எனக்கு இப்போ பார்த்த சிவாக்கும் ஐ திங்க் இட்ஸ் த சேம், நான் கனாலியோ இருக்கட்டும், நம்ம வீட்டு பிள்ளையா இருக்கட்டும், இஸ் த சேம் பர்சன் ஸ்டாருக்கான ஒரு ஈஸ் இன் அ பிக் பிக் பிளேஸ் இப்போ இல்லையா. ஐ திங்க் அது ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம், அண்ட் இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். அண்ட் சிவா வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, சிவா வந்து ஒரு கனான ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அவர் ஒரு கட் ஃபீலாக என்ன காசு பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஐ டோன்ட் நோ வாட் மேடம், எனக்கு கிரிக்கெட் தெரியாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஏன்னா கிரிக்கெட் தெரிஞ்ச ஒரு ஹீரோயின் தான் அதில் போடணும்னு ரொம்ப கீனாக இருந்தாங்க. இஸ் இன்வெஸ்டிங் ஒரு 10-15 கோடி அந்த படத்தில் போடுறாரு அப்படின்னா ஹஸ் டு பி வெரி கேர்ஃபுல். அவர் என் மேலே வச்ச நம்பிக்கையும் அருண்ராஜா மேலே வச்ச நம்பிக்கையும் ஐ வில் பி வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம் ஃபார் எவர். எனக்கு சிவா, நான் அப்பவுமே சொல்லுவேன், சிவா காரு யூ கிவன் மி அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி, அ மூவி கால் கனா விச் ஓப்பன் மெனி
டோஸ் ஃபார் மீ. எனக்கு பர்சனலாக ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு சிவா. ஸோ எஸ்கே கிட்ட இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனுக்கு நடுவில் ஏதாவது ஒரு டைலாக் அவர் மறக்க மாட்டார், ஆனால் அது மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? என்கிட்ட நடித்த சீனில் டைலாகே மறந்ததில்லை. ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளைகளெல்லாம் கிளைமேக்ஸில் சரியான ஒரு பெரிய சீக்வன்ஸ் ஒரே டேக்கில் பண்ணார். தேர்ஸ் நோ ப்ராம்ப்டிங், தேர்ஸ் நத்திங், சூப்பராக இருந்தது. And I was really, and I think he's very good at his dialogues. Inga bayangaram improvise pandrathu aishu idu pannalam. He has a very comedy sense. Avarku bayangaram irukum enakku on spot la vande enna pandrathu nu theriyadhu takkunu. அப்ப அவர் அதெல்லாம் வந்து இப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம், நம்ம ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி நடிக்கும் போது நிறைய சேட்டை அதெல்லாம் பண்ணிக்கிட்டு, அப்புறம் அந்த சாங்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆரம்ப காலத்துல அவக்கெல்லாம் அனிலா இருப்பாங்க அதெல்லாம் பண்ணிக்கிட்டேன். இட் ஹேப்பன்ஸ். இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி ஹீரோ ஹீரோயின் அப்படின்னா இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் ரொமான்ஸ், இல்லை இது லாட் ஆஃப் திங்ஸ் டு அந்த மேஜிக் வந்து ஆன் ஸ்கிரீன்ல ஒர்க் ஆகணும்னா இட் இஸ் டூ பீப்புள்ஸ் பாண்டிங். ஐ திங்க் தட் ஒர்க்ட் பிக் டைம் ஃபார் மீ அண்ட் சிவா. Being a coach or being anna, tomorrow naanga vera edhaavadhu padam pannumbodhu kuda I think we both have a very good combination of way. I'll always tell Shiva, Shiva rendu blockbuster remember, okay, thangachiya nadicha appra enna avalda nadikka mattingala illa illa Aishu kandipa nadikkalam kandipa nadikkalam solvaru. So எஸ்கே ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம், அவர் பேசிட்டு இருக்கும்போது ரெகுலராக அவர் வந்து ஒரு மேனரிசம் எனக்கு நான் நோட் பண்ணது என்னன்னா, அவர் எப்பவுமே வந்து இந்த ஷோல்டர் இப்படி பண்ணிட்டே இருப்பார். எஸ்கே எப்பவுமே அந்த டைலாக் முன்னாடி மூணு பேரும் நம்ம வீட்டு பிள்ளையில அழுணும், ஐயோ அண்ணே அண்ணே அப்படின்ட்டு. இவர் இல்ல இந்த முட்டி வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி இருப்பாரு, யோ பண்ற செம்ம கேட்டு. ஓகே, அடுத்தது விஜய் சேதுபதி அவர்கள். அவரோட ஸ்டைல் வே ஹி டாக்ஸ் இஸ் வெரி யூனிக் இல்ல. சேது வந்து அவரோட டைலாக்ஸ் எல்லாம் வந்து இப்படி கன்னு மாதிரி சொல்லுவாரு. என்னன்னு தெரியல, கேரளில் போய் ஃபுல்லாக மகேஷ்ட் வராருன்னு கேட்டேன். இல்லை இல்லை, அப்புறம் அவர் ஒரு டெக்னிக் சொன்னார். ஒரு வாட்டி எனக்கு காப்பீர நரசிங்கம்ல ஒரு பெரிய டயலாக் ஒன்று இருந்தது. இந்த டேமுக்கு கூட தெரியும், இந்த கம்மாவை கேட்டால் கூட சொல்லுவாங்க இந்த ஊரில் நீ என்னென்ன பண்ணியிருக்கேன்னு ஒரு பெரிய டயலாக் இருக்கும். அது அவர் வந்து அவர் எனக்கு புரிய வச்சார். ஹி மேட் மீ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ரிமெம்பர் ஒரு டைலாகை. நீ எப்படி ஞாபகம் வச்சு பட்டி அடித்தா ஒரு டைலாக் வந்து மனசில் நிற்காது, அது புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு. புரிஞ்சுக்கிட்டு இங்கே அங்கே ஒரு ரெண்டு மூணு தப்பு இருந்தால் பரவாயில்ல, ஆனால் கண்டென்ட்டை புரிஞ்சு பேசுனா இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ. அதுதான் ட்ரிக்கு, அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது நீங்கள் புரியாமல் ஏதோ ஒன்று பட்டி அடிச்சிட்டா ஒரு எமோஷன்ஸ் வராது ஐஷு அப்படின்னு. அது அது அந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் வந்து அவருக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். அது ஃப்ளைட்டில் தூங்குறது எப்படி அப்படின்னு ஒரு டிப்பு கற்றுக் கொடுத்தாரு. நாங்கள் எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு இடத்துல. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் அப்படியே சாஞ்சிக்கிறீங்க, அப்போ இந்த மூச்சு உள்ளே போகிறது வெளியே வரது கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எட்டு கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே தூங்கிடுங்கன்றாரு. என்ன மனுஷன் இப்படி சொல்கிறார், நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணியிருந்தேன். என்ன ஓகே ஓகப்பா ஏரியாலே செவன் வரைக்கும் தான் நான் கவுண்ட் பண்ணேன், எட்டு எனக்கு ஞாபகமே இல்லை. யூ ஸ்லெப்ட் ஆஃப் யா. அது ஏதோ அந்த மனுஷனுக்குள்ளே ஒரு மெஜிஷியன் இருக்கார் போல இருக்கு. அவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரோ அது நடக்குது. நடக்கும் பிகாஸ் யூஆர் இன் அ பொசிஷன். அந்த பொசிஷனை நீங்கள் தான் கேமரா முன்னாடி இருக்கீங்க, உங்கள் பின்னாடி உங்களை அசிங்கமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கலாம், பர்சனலாக நடக்கலாம். நெவர் ஷோ தட் ஆன் யுவர் கேமரா பிகாஸ் நம்ம சப்டைட்டில் போட்டு புரிய வைக்க முடியாதுல்ல. அன்னைக்கு நான் என் அம்மாவோட சண்டை போட்டேன், என் அண்ணனோட சண்டை போட்டேன், என் பாய் ஃப்ரெண்டோட சண்டை போட்டேன் அப்படின்றது. டக்குன்னு ஏதாவது பேசிட்டாருன்னா அவர்கிட்ட க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்ட தான் அது பண்ணுவார். அவர் டக்குன்னு ஏதாவது சொல்லிட்டா நம்மளுக்கு ஹர்ட் ஆகிடும். நான் வந்து பயங்கரமாக அப்செட் ஆகிட்டு நான் லஞ்ச்லாம் கூட எனக்கு அப்புறம் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் காமிக்கவே கூடாது. ஒட்டவே ஆப்பிள் டைரக்டர் திட்டுவாங்க, ப்ரொடியூசர் திட்டுவாங்க, வீட்டில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, எந்த பிரச்சனை, கேமரா மாதிரி காமிக்காது. கேமரான்றது நம்மளுக்கு தெய்வம், யூ ஷுட் ரெஸ்பெக்ட். ஆஹா, அதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம அந்த வேலையை சின்சியராக பண்ணணும். அதுக்கப்புறம் நீ கேமரா கட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ.
யூ ஹாவ் லாட் ஆஃப் டைம் ஃபார் ஆல் தட் பட் டோன்ட் ஷோ திஸ் இஸ் அ வெரி அந்த 2 செகண்ட் உனக்கு கிடைக்கிறது பொக்கிஷம் ஒரு க்ளோஸ் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைக்கிறது லட்டு மாதிரி அந்த க்ளோஸ் நீ என்ன பண்ணணும்னு நீ அதை பற்றி யோசி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு இஸ் அ புக் மாதிரி வந்துட்டே இருக்கும் அவர் வந்து நான் ஒரு தடவை சந்திக்கும் பொழுது ஃபுல்லி ரீலோடட் அப்படின்னு சொல்லுவேன் மனுஷன் வரும்போதெல்லாம் ரீலோட் ஆகிட்டே வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம் அவர் மட்டும்தான் அந்த அப்டேட் வெர்ஷன் போட்டுக்கிட்டே போகிறாரு அண்ட் ஹீ ஸோ மச் டுடே எவ்வளோ நம்ம பேசினாலும் அவர் சோ மச் டுடேயாக இருக்கார் அதெல்லாம் பெரிய பிளெஸிங் அவர் எப்பவுமே அப்படிதான் இருக்கு அவர் அவர் வந்து இன்னொரு அட்வைஸ் என்னென்னா அவரோட ஸ்ட்ராங்கான அட்வைஸ் என்னென்னா நிறைய கதை கேளு கதை சொல்கிறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணும்போது பரவாயில்ல மொக்க கதையாக இருந்தாலும் கேளுங்க யூ லேர்ன் சம்திங் ஃப்ரம் தட் மொக்க கதை இட் வில் ஹெல்ப் யூ பில்ட் யுவர் நாலேஜ் நீங்கள் கதை மட்டும் கேட்டுகிட்டே இருக்கணும் அந்த கதை கேட்குற ப்ராசஸ் கொஞ்சம் ஒரு 2.5 மணி நேரம் இருந்தாலும் பரவாயில்ல கேளுங்க பேஷண்ட்டாக இருந்து கேளுங்க 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 அப்படின்னு சொல்லுவார் அப்படின்றது ரொம்ப அவரோட மேனரிசம்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேனரிசம் மேனரிசம் அவருக்கு வந்து இது இருக்குங்க அந்த இது பண்ண டக்குன்னு அந்த டிக்லி ஓ இது முதல்வன் படத்துல வர சீனா அந்த மாதிரி ஒரு இது இருக்கு பட் அவர் அந்த வாக்கிங் ஸ்டைலே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் வாத்து மாதிரி நடப்பாரு அவரு இப்படி இப்படி தான் நடப்பாரு அவங்க விஜய் தேவரகொண்டா கூட அவர் எப்படி தெரியுமாங்க ரொம்ப கூல் என்னப்பா அங்க சுனாமி வந்துட்டு இருக்கான் ஓடிட்டு இருக்கேன் சுனாமி தானே வந்துட்டு போடலாம் என்னடா அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப கூல் சில்லான ஒரு பர்சன் அதாவது லைஃப்ல என்ன ஏய் வாழ்க்கையோட இது பூகம்பம் வருதுடா எல்லாம் ஓடுறாங்க வாடா அப்படின்னா பூகம் தானே வரட்டும் நம்ம பொறுமையா போலாம் என்ன அவசரம் வெரி சில்ட் இட்ஸ் லைக் ரொம்ப கூல் ரொம்ப ஸ்லோ ஸ்லோனா அப்படியே என்ன நோ ப்ராப்ளம் ஒன்றும் ஆக போறதில்ல போ என்ன மேலே போப்பேன் போனா போறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போ அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் அண்ட் ஹீ இஸ் தட் பர்சன் ஹூஸ் காட் தட் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல ஒரு செலிப்ரிட்டி ஃபேஸ் ஒரு செல் ஒரு 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 செரிஷ்மா இருக்கு ஆட்டோமேட்டிக்ங்க அவர் ஒரு செல்ஃபி கூட ஃபேன்ஸ் கூட எடுக்கும்பொழுது அவர் ஸ்மைல் பார்த்துருக்கீங்கல்ல நம்ம அவரை பார்க்குறதா ஃபேனை பார்க்குறதான்ற ஒரு கன்ஃபியூஷன் அப்படியே ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வந்துடுவார் அவர் ஆட்டோமேட்டிக்லி அவர் கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னீங்க அவரோட பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அதான் அவர் பாடி லாங்குவேஜ் வந்து சி அவங்கவுங்களுக்கு யூனிக்கான பாடி லாங்குவேஜ் தேவர்கொண்டா இஸ் வெரி வெரி கூல் very chill person that's all he doesn't take anything serious in his life na nanikiran he's very cool person that's what I thought na notice pannadilla ena naanga vandu ena very sincere person ena naanga rehearse panni poyenga lines la caravan la ukande andha mari vishayathila na devarkonda vandu okay சுவர்ணா தான் கூப்பிடுவாரு ஐஷூனே கூப்பிட்டதே கிடையாது அந்த ஷூட் ஃபுல்லா என்ன இப்போ கூட எங்கேயாவது பார்த்தா சுவர்ணா அந்த படத்தோட கேரக்டர் ஸோ சுவர்ணா ராவே சுவர்ணா ஏந்தே வாவண்ணா வா சுவர்ணா அந்த தெலுங்கானா ஸ்லாங் இருக்கு ஸோ அப்படி தான் கூப்பிடுவார் அவர் விவ் டன் லாட் ஆஃப் ரிஹர்சல்ஸ் ஏன்னா அது ஒரு ஸ்லாங் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஏன்னா அவர் பண்ண படங்கள்லேயே அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எபிசோட் என் கூட நடிச்சது அது தெலுங்கானா ஸ்லாங்கு அந்த சீனையா சுவர்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியாக ஒரு அப்பா ஒரு குழந்தைக்கு அப்பாவார நடிச்சார் ஹீரோஸ் நிறைய பேர் நடிக்க மாட்டாங்க யங் ஜென்ரேஷன் ஹீரோஸ் ஐ சி விஜய் தேவர்கொண்டா இன் ஹாலிவுட் வெரி சூன் நான் நினைக்கிறேன் ஓகே தனுஷ் அவருக்கு கூட பெர்ஃபார்ம் பண்ணது தனுஷை வந்து நான் என்ன சொல்கிறது அந்த வடச்சென்னையில் நான் பேசின டைலாகுக்கு வேற யாராவது இருந்தா அதுக்காக தான் நான் லாஸ்ட்டாக வச்சுருந்தேன் அவர் பேரை அதுதான் வேற யாராவது இருந்தால் விட்டுருக்கவே மாட்டாங்க வெற்றி சார் வந்து என்னை ஆடிஷன் எடுத்ததே வந்து எப்படின்னா ஆக்சுவலி அதில் நிறைய ஹீரோயின்ஸ் ஃபஸ்ட்டு சாம் இருந்தாங்க அப்புறம் அம்லப்பால் இருந்தாங்க அப்புறம் கடைசியாக நான் வந்து அவர் வந்து என்னை ஆஃபீஸில் கூப்பிட்டு ரெட்டை ஜடை போட்டு பார்த்தாரு ஒத்த ஜடை போட்டு பார்த்தாரு அதை பண்ணார் இதை பண்ணார் வெற்றி சார் வந்து அப்புறம் கடைசியாக ஒரே ஒரு ஒன் லாஸ்ட் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி கேமரா அந்த ஃபோன் கேமரா வச்சுட்டு ஐஸ்வர்யா உனக்கு ஒரே ஒரு டெஸ்ட் தான்மா எதுவுமே கிடையாது சீன்லாம் எதுவுமே கொடுக்கல இங்கே தான் நான் நிற்கிறேன் அங்கே வெற்றி சார் இருக்கிறாரு சார் என்ன சார் சீன் ஒன்றுமே இல்லை உனக்கு தெரிஞ்ச கெட்டவாட்டில்தான் திட்டு அப்படின்னாரு சார் என்ன சார் சொல்கிறீங்க கெட்டவாட்டு திட்டுமா உனக்கு என்னென்ன கெட்ட வார்த்தை ரொம்ப பேடாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் சார் என்ன சார் சொல்கிறீங்க எனக்கு அப்படி ஒரு ஃப்ளோவில் வராதே சார் என்ன சார் சொல்கிறது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீன் உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தைலாம் சொல்லு பக்கத்தில் அவர் ஒரு செல்வம் கேமராமேன் ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன சார் அவர் கேமரா பிடிச்சிருக்காரு வெற்றி சார் நான் எப்படி சார் திட்டுவார் பார்த்துக்கலாம் போ 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 என்ன கெட்ட வார்த்தை
அதெல்லாம் ஓகே சார். அவரை நான் திரும்பிக்கிட்டேன் பேக்கு, அவர் அப்புறம் ஆக்ஷன் அப்படின்னாரு, திரும்பி வெச்சு செஞ்சேன், போயிட்டாரு வெற்றி சார். நான் திட்டினது போய் போயிட்டாரு, சார் என்ன சார் போயிட்டாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் போனேன், சைலண்ட்டாக போனேன். அப்புறம் பத்மா எப்போ ஷூட்டிங் போகலாமா அப்படின்னாரு, ஓ சார் என்ன சார் சொல்கிறீங்க, ஆமாம் நீ தான் ஹீரோ, அந்த கெட்ட வார்த்தையில் செலக்ட் ஆன ஒரே ஒரு ஹீரோயின் நான் மட்டும்தான். வாவ், ஓகே. ஸோ தனுஷ் சாரோடைய பாடி லாங்குவேஜ்ல உங்களுக்கு தனுஷ் வந்து பாடி லாங்குவேஜ் எனக்கு பெருசா தெரியல ஆக்சுவலா. அவர் வந்து எப்படி தெரியுமா, ரொம்ப தனுஷ் வந்து ரொம்ப சைலண்டா, ரொம்ப காமா, ஒரு கம்போஸ்டான ஒரு 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 ரீஜன்ல இருப்பாரு. அது என்னமோ தெரியல, ஒரு ஆக்ஷன் சொன்னோடனே அப்படின்ற மாதிரி ஒரே எந்த எந்த அந்த சீன் ஒன்று இருக்கும்ல, நாங்கள் அந்த அந்த ஸ்விமிங் மிஷின் அதை திட்டு போயிடுவார், ஏ குட்றா குட்றா எனக்கு குட்றா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரகிளே நடக்கும் எங்களுக்கு, ஏ அது எந்திரா அப்படின்னு திட்டி. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஃபஸ்ட்டு டே 5 o'clock ஷோ வடச்சேன் ஆக்சுவலாக, எங்கள் நைட் ஃபுல்லாக தூக்கம் இல்லை, ஏன்னா ஒரு பெரிய ஸ்டாரை வந்து நான் அசிங்க அசிங்கமாக திட்டிருக்கேன். இந்திய தொலைக்காட்சியிலே முதல் முறையாக ஒரே ஒரு கதாநாயகி கதாநாயகியை பச்சை பச்சையாக திட்டின ஒரே ஒரு அது என்னோடய இதுவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு செம்ம பயம். தியேட்டரில் கூட போய் பார்க்கல, நினச்சி அடுத்த நாள் காலையில் என்னை வச்சு செய்ய போகிறாங்க. ஐ மீன் ஐம் ஜஸ்ட் கோயின் டு பி கான் பிகாஸ் நான் அவ்வளோ பேசியிருக்கேன். வெற்றி சார்க்கெலாம் சொன்னேன், சார் என்ன நடக்குது, ஒன்றும் இல்லைம்மா நீ பயப்படாதம்மா அப்படின்னாரு. ஸோ காலையில் ஒரு 5 மணி ஷோ முடிச்சுட்டு ஒரு 9 o'clock ஃபோன் வந்தது. ஃபோன் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இந்த ரோஹிணி தியேட்டரில் படம் பார்த்துட்டு, ஏ சூப்பர் சூப்பர் செம்மையாக இருக்குது, செம்ம ரெஸ்பான்ஸு பிச்சுட்டு அப்படி அப்படின்னாங்க. யோ என்னையா சொல்கிற, அசிங்க அசிங்கமாக பேசிட்டு, அதுதான் ஹைலைட் படத்தில் என்னையா சொல்கிற, அதுதான் ஹைலைட்டா, அவன் அதான் ஹைலைட்டுனாங்க. அப்படி நான் சொன்னேன், அம்மா இந்த படம் ஆக்சுவலாக நீ பார்க்கக்கூடாத ஒரு படம்மா, லிஸ்ட்லேயே நீ பார்க்கக்கூடாது, ஏன்னா அதில் ஒரு லிப்லாக் சீன்லாம் வேறு இருந்தது. ஐ வாஸ் ஸோ லைக், எனக்கு ரொம்ப கான்சியஸ், அந்த ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு, அண்ணனோட பார்க்க முடியும், என் அண்ணன் செப்பரேட்டாக டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிட்டான், எங்கள் அம்மாவோட நான் எப்படி பார்க்குறது சொல்லிட்டு, நான் சும்மா ஐ வாண்ட் டு சி ரெஸ்பான்ஸ், ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ். சத்யம் தியேட்டர் இருக்குல்ல மெயின் ஸ்க்ரீனில் போயிட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு நானும் எங்கள் அம்மாவும் சைலண்ட்டாக போயிட்டு பின்னாடி நின்றுக்கிட்டோம். கீழே அந்த சத்தியம் மேலே இருக்கும் இல்லாயிட்டு, கீழே நின்றுக்கிட்டு என்னோடய சீனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓரமாக இந்த பைக்கில் போகும்போது ஒரு இது கட்டுவோம்ல, அந்த மாதிரிலாம் கட்டிக்கிட்டு சைலண்ட்டு, ஏன்டி இவ்வளோ பயப்படுற, நீ பாரு உனக்கு தெரியும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே அப்படின்னா தியேட்டரே வாஸ் லைக் ரோரிங், ஐ வாஸ் லைக் வாட் ரியலி, எனக்கு செம்ம ஷாக். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் தட் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் ஃப்ரம் ஆடியன்ஸ் கிட்டேருந்து. எங்கம்மா என்னடி இவ்வளோ பேட் வேர்ட்ஸ்லாம் பேசியிருக்கேன் அப்படின்னாங்கம்மா, அது நான் இல்லைம்மா அது பத்மாம்மா ஸ்கிரிப்டில் கொடுத்தாங்கம்மா, அதை மட்டும் தான் கொடுத்தாங்க அப்படின்னு. ஸோ யா தனுஷ் வந்து என்ன பண்ணார்னா, ஒரு வாட்டி கண்ணாவோட டீசர் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அவர் எனக்கு அவங்க கான்டாக்ட் நம்பர் எதுவுமே இல்லை. ஃபோன் நான் அப்புறம் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், டீசர் விடும்போது ஃபோன் பண்ணி நான் லவுட் ஸ்பீக்கரில் போட்டிருந்தேன். அப்போது ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தேன், லவுட் ஸ்பீக்கரில் போட்டு அப்படி மூச்சு வாங்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து தண்ணி பாட்டில் போச்சுருந்தான், ஐஷு நான் தனுஷ் பேசுகிறேன் அப்படின்னாரு. தனுஷ் எந்த எந்த தனுஷ்னா, நான் தான் உங்கள் கூட நடிச்சேன் தனுஷ், ஐயோ சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா. கண்ணா டீசர் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. ஐ திங்க் இஸ் ஒன் ஆக்டர் ஹூ, இப்போது ஒரு நல்ல ஆக்டர்னா அந்த ஆக்டர் வந்து பயங்கரமாக ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணுறது, பாராட்டுறது, நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆக்டர். பிகாஸ் அவர் டப்பிங் பார்த்த உடனே, வடச்சனை டப்பிங் பார்த்த உடனே சொன்னார், சூப்பராக பண்ணியிருக்கீங்க, இப்போ போங்க என்னை விட நீங்கள் தான் நல்லா எடுத்திருக்கீங்க அப்படின்லாம் வர சொல்லி. இட்ஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன் டு ஒர்க் வித். அவர் பாடி லாங்குவேஜ்னால் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில, பட் ஹீஸ் லைக் அ பட்டாக்கா, ஒரு ஃபயர் கிராக்கர் தான். அந்த பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சிம்பிளாக இருந்து, ஒரு ஆக்ஷன் சொன்ன உடனே ஒரு வெடிய வச்சு படால் அப்படின்னு வெறியும் இல்லை, ஒரு ஆட்டம் பாம் மாதிரி. Alright, so in the star tarumar அப்படிங்கற இந்த செக்மெண்ட்ல சூப்பரா நீங்க நிறைய பேர் பத்தி சொல்லிருக்கீங்க. ஐ திங்க் நிறைய விஷயங்கள் நாங்க நோட்டீஸ் பண்ணாத விஷயங்கள், எங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணதுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நீங்க வந்து யார்கிட்டயாவது பார்த்து அண்ணாப்பா என்ன இப்படி பேசிட்டோமே அப்படி நீங்களே ஃபீல் பண்ண மாட்டீங்க? நான் அந்த மாதிரி நிறைய பேசுவேன், எனக்கு பிரச்சனையே வாய் தான். இல்ல பாத்து, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன், வருஷ வருஷமா இருந்திருக்கு, இந்த வாயை கண்ட்ரோல் பண்ணும், இந்த வாயை கண்ட்ரோல், தின்றதுக்கு மட்டும் இல்ல இது வேச்சுக்கும் கண்ட்ரோல் பண்ணும். அவருக்கு ரொம்ப பிடிச்சதே இதுதான், வந்துட்டாயா வந்துட்டா கோபாலு கோபாலு கோபாலு. உங்களுடைய சீக்ரெட்டான க்ரஷ் யாருக்கும் சொல்ல மாட்டேன் சொல்லுங்க. க்ரஷ்ஷா எனக்கு வந்து
ஆனால் நம்ம ஊரில் எஜுகேஷன் விட இந்த பெண்களுக்கு நடக்கிற ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் அதுதான் பயமா இருக்கு. நடிகைகளுடைய துணிமணிகளால் தான் குழந்தைங்களை வந்து அப்படி பார்க்குறாங்க. டோன் ஜீன்ஸ் போடுறதுனால வருது. ஒரு நடிகையாக இதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுங்க? சரி, நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க, அப்போ 2 வயசு குழந்தை டோன் ஜீன்ஸாக போட்டிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம். எத்தனையோ கொண்டாடலாம். சாதாரணமா ஆரம்பிச்சு இப்ப சூப்பரா வளர்ந்த சாதனையை, 50 ஆண்டுகால சேவையை நாங்கள் கொண்டாடுறது உங்களுடைய ஆதரவையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும். இது என்றுமே மாறாது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.